ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வால் ஹேங்கிங் பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வேணும் நியூஸ் பேப்பர்ஸ் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அதை பெயிண்ட் ப்ரஷ் இல்லை எதனா ஒரு ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அதை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க இங்கே நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த எண்டில் ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு எவ்வளோ ரோல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி எண்ணில் ஃபே கால் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும் நான் எனக்கு தேவையான ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கணும் ஸோ த்ரீ ரோல்ஸாக செட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை ஃபோர் ரோல்ஸ் இல்லை டூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஃப்ரேம் என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் த்ரீ ரோல்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் இப்போது ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் அதே மாதிரியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து ஃபோர் இருக்கணும்ல ஸோ ஃபோர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரேம் என்ன டிசைனில் ரெக்டாங்கிளில் வேணுமா இல்லை ஸ்கொயரில் வேணுமா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி வச்சுட்டு அந்த ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதுக்கப்புறமா கட் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ பார்க்க உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கும் அது உங்களுக்கு டிசைனாக வேணும் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னாலும் அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் எண்டில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க இல்லை டயக்னலாக வேணும்னா கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்டில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதும் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் மரம்லாம் இருந்ததுன்னா அங்கே ஸ்டிக்ஸ் இருக்கும்ல காஞ்சு காஞ்சி போய் கீழெல்லாம் விழுந்திருக்கும்ல அந்த ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வைக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க இதை வச்சுட்டு க்ளூ கனில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்டிக் வந்து ஒட்டும் நீங்கள் ஃபெவிகால் ஸ்டிக் அந்த அளவுக்கு ஒழுங்காக ஒட்டாது க்ளூ கன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இஃப் ஃபெவிகால் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறது பார்க்கலாம் அதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நான் காமிச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க டார்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் எது இருக்கோ பிளாக் இருந்தால் கூட ஓகே பிளாக்கில் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இது இருந்ததுனால இதை எடுத்து பண்ணிக்கிட்டேன் ஃபுல் ஃப்ரேமும் நான் பெயிண்ட் பண்ணுறதை காமிக்கல அதை காமிச்சேன்னா டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஒயிட் ஷீட் இல்லை உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லீஃபில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சு அதில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு பார்க்க ரியல் லீஃப் மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு எவ்வளோ லீஃப் தேவையோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டால் அதை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளார்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் பேப்பரில் தான் இந்த ஃப்ளார்ஸ் பண்ணேன் உங்களுக்கு பார்க்க நேச்சுரலாக இருக்க மாதிரியாகவும் இருக்கும் லீஃபும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க நேச்சுரலாக இருக்குது நீங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணலாம் பேப்பர் ஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸும் பேப்பரில் பண்ணலாம் ஃப்ரேம் பேக் சைடில் ஒரு த்ரெட் எடுத்து க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டட்டாபா பாய்